அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து செட்டிநாடு காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், கொஞ்சம் சின்ன ஜீரகம், மிளகு, குழம்பு தூள், ஊற வச்ச கத்திரி வத்தல், கொஞ்சம் தேங்காய், பூண்டு, தக்காளி, நறுக்கின வெங்காயம் ஒரு கப்பு, கரைச்ச புளி இது ஒரு கப்பு. இப்போ இதை நம்ம வந்து இதை தவிர இது ரெண்டு மூணு பொருளை தவிர மீதி வந்து இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். நல்ல எண்ணெயில் இதை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே வெங்காயத்தை அதில் இப்போ வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, ஜீரகத்தையும் போட்டுக்கணும், மிளகு, அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கணும். இதை நல்லா இப்போ நான் எல்லா பொருளுமே நல்லா வதக்கி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதை ரொம்ப வதங்க வேணாம், சும்மா கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ இதை வதக்கியாச்சு, கொஞ்சம் லேசாக ஆற வச்சு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். இதை இப்போ நம்ம வதக்குனத எல்லாத்தையுமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு வந்து தாளிச்சு விட்டுடலாம். இப்போ வானல் வந்து சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சம் வெந்தயம் அதில் போட்டுக்கலாம். பசங்க கட் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டு அரைச்ச மசாலாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் சும்மா லைட்டாக உப்பு போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் வந்து இதுக்கு நல்லா சிகப்பாகணும். இந்த வெறும் மாதிரி மெரூன் கலரில் ப்ரௌன் கலரில் வரும்பொழுது கத்திரிக்காய் வத்தல வந்து நம்ம ஏற்கனவே நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சு அலசி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் போட்டுருந்தோம். இப்போ அது நல்லா சிகந்துருச்சு. அந்த பூண்டையும் நம்ம இதில் போட்டுருந்தோம். கொஞ்சோண்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும்.
இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவை அதில் போட்டணும். மிளகாத்தூள் தூளை இதில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாந்தை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இது நம்ம மசாலாலாம் போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே இந்த புளியை வந்து இதில் ஊற்றிடணும். புளி ஊற்றி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சு எப்போ கொதிக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நல்லா கொதித்து இந்த குழம்பு தனியாகவும் இந்த எண்ணெய் தனியாகவும் அப்படியே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கி விடணும். இது குழம்பு இப்போ கொதிச்சு சரியாச்சுன்னு பார்ப்போம். இது எண்ணெய் வந்து நமக்கு தனியாக குழம்பு தனியாக எண்ணெய் தனியாக வந்துடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து முட்டையை வந்து அவிச்சு ஏற்கனவே இதை வந்து நம்ம கத்தியால் லேசாக இப்போ கீறி விட்ருக்கோம். போட்டு இது இப்போ குழம்புல போட்டு வேண்டியதான் போட்டு இறக்கலாம் சார். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ செட்டிநாடு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ செட்டிநாடு வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டையை நான் வந்து இப்போ ஏற்கனவே அவிச்சு அதனால வெந்ததால் போட்ட உடனே நம்ம வந்து எடுத்து வச்சு இப்போ இதே மாதிரி நான் செஞ்சது மாதிரியே பார்த்து நீங்கள் இந்த இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கா எப்படின்றத தெரியும்.